அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு நபித்தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், உண்ண உணவில்லை, உடுக்க ஆடை இல்லை, மிகவும் ஏழ்மை கஷ்டம்னு சொல்லி ஏழ்மை நிலையை சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வீட்டை கையை காட்டி, நான் சொன்னதாக சொல்லி அவருடைய வீட்டிலே போய் வேண்டிய தர்ம பொருள்களை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. வீட்டுக்கு போனா வீட்டில் விளக்கு இல்லை, இருட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. வந்த தோழருக்கு ஒரு தயக்கம், முகவரியை மாற்றி சொன்னாரோ அல்லாஹ்வுடைய ரசூல். வீட்டிலே விளக்கிருந்தும் எரிய விடாமல் படுத்து கொண்டிருக்கிறாரே இந்த தோழர் என்று பார்க்கிறார். தோழர் வந்ததை அறிந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சலாம் சொல்லி அமர வைத்து விளக்கிலே எண்ணெய் ஊற்றி எரிய வைத்தார். அவருக்கு பாதி உயிர் அப்பவே போயிருச்சு. வேண்டாத வீட்டுக்கு வந்துட்டோமோ, நாம தான் இவருக்கு காசு கொடுக்கணுமோன்னு அவருடைய எண்ணம். என்ன நோக்கம்னு கேட்டார். ரசூல்லாட்ட போனேன், பிரச்சனையை சொன்னேன், உங்கள்ட்ட அனுப்பினார், அப்படியா, அமருங்கள் என்று சொல்லி கொஞ்சம் துணிப்பையிலே கொஞ்சம் தங்க காசுகளை எடுத்து வந்து அந்த தோழருடைய கையிலே கொடுத்து அவரை துவா சொல்லி வழி அனுப்புகிறார். பெற்றுக்கொண்ட தோழர் அதிர்ந்து போனார். குடும்பம், சூழ்நிலை, ஏழ்மை, உணவில்லை, விரிப்பில்லை, ஆடை இல்லை, எப்படி இப்படிப்பட்ட ஒரு தர்ம சிந்தனை உங்களுக்கு என்று கேட்கும்போது சொன்ன ஒரே பதில், அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு எப்படி எங்களை ஊட்டினார்கள் என்றால், உங்களுடைய தேவையை குறைத்து கொண்டு பிறருடைய தேவையை நிறைவு செய்யுங்கள். உங்களுடைய தேவையை குறைத்து கொண்டு பிறருடைய தேவையை நிறைவு செய்யுங்கள். நாம் ஒரு நாளைக்கு வாகனத்துக்கு அடிக்கக்கூடிய பெட்ரோல், செல்போனுக்கு கட்டக்கூடிய பில், கேபிள் கனெக்ஷனுக்கு கட்டக்கூடிய பில், உபரியாக நாம் செலவு கூட ஊர் சுற்றுகிற பயணத்திற்கு நாம் செலவு செய்கிற செலவு எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு குடும்பத்தை ஒரு மாதத்திற்கு வாழ வைக்கலாம். முடியுமா முடியாதா? நம்முடைய தேவை, நாம் நடக்கக்கூடிய விதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வழிநடத்தினார்கள் இந்த மனித சமுதாயத்தை. உங்கள் தேவையை குறைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் விசாலமாக, சுபஹானல்லாஹ், அந்த மக்களுடைய தர்மம் சொல்லி மாளாது. அப்படியெல்லாம் வளர்த்தினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.